ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஸ்குவிட் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கனவா மீன் சொல்லுவாங்க, கேரளாவில் வந்து கூந்தல் மீன் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி வந்து நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மீனோட பாருங்கள், வெளியில் இந்த தோல் பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம இப்படி இழுத்தாலே ஈஸியாக வந்துடும். இந்த தோல் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட தலை வந்து இப்படி இழுத்தாலே இப்படி வந்துடும். அதே மாதிரி உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதும் நீங்கள் அந்த தலை இழுக்கும் பொழுது வரும். சப்போஸ் வரலைன்னா உள்ளே நல்லா கைவிட்டு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கோங்க. சுத்தமாக இது வெள்ளையாக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இன்சைட் அவுட் பண்ணணும். பாருங்கள், இப்போ அப்படியே நம்ம இன்சைட் அவுட் பண்ணிட்டோம். இன்சைட் அவுட் பண்ணிங்கன்னா அங்கேயும் வழுவழு இந்த மாதிரி இருக்கும், பாருங்கள் தெரியுதா? அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நம்ம வந்து உள்ளே கை விட்டு விரல் விட்டு பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ் ஆகிடும் கருப்பாக இருக்கிறதுலாம். அதே நம்ம இப்படி இன்சைட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக நமக்கு எல்லாமே வெளியும் க்ளீனாக இருக்குது, உள்ளேயும் பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு சில கனவால் பார்த்தீங்கன்னா உள்ளே மை மாதிரி அப்படி கருப்பாக இருக்கும், அதெல்லாம் நல்லா அமுத்துனிங்கன்னா அப்படியே வந்துடும். பாருங்கள், ஒன்றுக்கே வந்து இப்படி நல்லா தண்ணி வந்து பிளாக் கலர் ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னொன்று அதே மாதிரி க்ளீன் பண்ணுறோம். அந்த தலையை பிடிச்சி இழுத்தா அது வந்துடும். பாருங்கள், உள்ளே அந்த கண்ணாடி மாதிரி, வெளியில் இருக்க தோல். இப்போ இன்சைட் அவுட் பண்ணலாம். நல்லா அந்த கூர்மையாக இருக்குது பாருங்கள், அந்த பகுதி அப்படியே உள்ளே விட்டுட்டு அப்படியே பண்ணலாம். இந்த சைட்லேருந்து பண்ணினீங்கன்னா அப்படியே கிழிஞ்சிடும். கிழிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரிச்சுட்டும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயே வெட்டணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிழியாமல் பண்ணலாம். இல்லை ரவுண்ட் ஷேப் வேண்டாம், கட்ட கட்டமாக வெட்டிக்கலாம் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு அதை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு உள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம இதுக்கு இது வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.